இந்த பொற்களம் அத்தியாயம் ஏழு ஒருவித எரிச்சலோட புடவை கட்டிக்கிட்டு இருந்தா சந்தியா இந்த வீட்டுல அவளுக்கு ஒத்து வராத ஒரே ஜீவன் அவளோட அருமை கணவன் தான் பெரும்பாலும் ஒதுங்கியே இருக்கவன் அத்தி பூத்தார் போல எங்கேயாவது கூட்டிட்டு போறதும் உண்டு திருமணம் முடிந்த சில வாரங்கள் உறவினர் வீட்டுல கொடுத்த விருந்துகளுக்கு போயிட்டு வந்தாங்க அதன் பிறகு அப்பப்போ விசேஷ வீடுகளுக்கும் இன்னைக்கு காரணமே இல்லாம நண்பர்களை பார்க்க போகணும்னு கிளம்பி இருக்க சொல்றான் அந்த ரவுடி கூட்டத்தோட நான் என்ன செய்யறது அப்படிங்கிற எரிச்சல் சந்தியாவுக்கு கல்லூரி படிக்கும் காலத்திலேயே அடிதடின்னு சுத்தி தெரியும் இவனையும் இவனுக்கு ஒத்து போகும் இவன் கூட்டத்தையும் இவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது இப்போதெல்லாம் இவர்தான் அப்படி செஞ்சாருனா கூட இருக்கவங்க தடுத்திருக்க வேண்டாமா அப்படிங்கிற ஆதங்கம் அடிக்கடி வருது ஒரு தலைமுறை மூத்த கணவனின் மரியாதையவே நிறையவே சம்பாதித்திருந்த அவனோட பெரியப்பா வேதநாயகமும் இவளோட அப்பா நாராயணனும் சொல்லியே கேட்காதவன் நண்பர்கள் இது கூட புரிஞ்சிக்காம அர்த்தமற்ற கோபத்தோட கிளம்பியவளின் அடிமன ஆழத்தில் இருந்தது கணவனின் முரட்டு குணம் குறித்த ஆதங்கம் மட்டும்தான் திருமணம் முடிந்த இந்த ஓரிரு மாதங்கள்ல அழகா வீட்டோடையும் மற்றவர்களோடையும் பொருந்தி போய்விட்டவளுக்கு இது போல கூடிய சீக்கிரம் கணவனோடையும் பொருந்தி போக மாட்டாமான்ற ஏக்கம் ரகசியமா உள்ளுக்குள்ள துளிர்விடத் தொடங்கி இருந்தது இவளை கண்டுக்காம தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பவன் இவளோட இருப்பிற்காக முகம் சுழிச்சதும் இல்ல அவனுடைய நேர்த்தியும் அவனிடம் தென்பட்ட கண்ணியமும் நாளாக நாளாக இவளை வசீகரிச்சிருக்க அதன் வெளிப்பாடுதான் இந்த காரணமே இல்லாத கோபம் கிளம்பிட்டியா கேட்டபடி வீரேந்திரன் வந்தான் வேகமா தலைய நாலா பக்கமும் உருட்டினா இவ கோபம் ஆதங்கமெல்லாம் அவனை பார்த்தா கப்பு செப்புன்னு அடங்கிடும் வீரேந்திரன் டிபார்ட்மெண்ட்ல கெட் டுகெதர் போல அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க முதல்ல இவன் வர மறுத்திருப்பான் போல இருக்கு நண்பர்களோட கட்டாயத்துல வந்திருக்கான்னு அவங்களோட பேச்சுல இருந்தே புரிஞ்சுது ஆண்களும் பெண்களுமா அவங்க அவங்க குடும்ப சகிதம் நிறைய பேர் வந்திருந்தாங்க இன்னும் பலருக்கு திருமணம் ஆகல போல எல்லாருமே இவகிட்ட நல்லாதான் பேசினாங்க கணவன் கூட அவளை பற்றி அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டினதில்ல அவனுடைய வகுப்பு தோழிகள் அவ்வளவு ஆர்வமா இவளை பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க கூடவே வீராவ பத்தி இவக்கிட்ட நிறைய நிறைய சொன்னாங்க எங்க யார்கிட்டயும் முகம் கொடுத்து கூட பேச மாட்டான் ஆனா எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா முத ஆள அவன் நிப்பான் ஒருத்தி பெருமையா சொன்னான் சிரிக்கவே காசு கேட்பானே உன் புருஷன் ஆமா உன்கிட்ட எப்படி மற்றொருத்தி கண் சிமிட்டி கேட்டா என் முகத்தை பாக்கிறதுக்கே காசு கேட்பாரா இருக்கும் சந்தியா மனசுக்குள்ள கணவனை தாளிச்சுட்டு முகத்தை மட்டும் புன்னகை வாடாம வைத்து அச்சோ நீ இப்படி அமைதியா இருந்தா எப்படி அவனை சமாளிப்ப கேலி பண்ணி எல்லாருமே சிரிச்சாங்க சமாளிக்கிறதா நானா அதுக்கான அவசியம் வருமா என்ன அந்த எண்ணம் போகும்போதே ஏகமாவும் இருந்தது முகத்துல எதையும் காட்டாம வெட்கம் போல பாவனை காட்டிக்கிட்ட சந்தியா இங்க வந்து கொண்டு சேர்த்ததோட கடமை முடிஞ்சதுன்னு அவளை திரும்பியும் பார்க்காம தெரியும் கணவன் மேல அவளுக்கு கோபமா வந்தது இதுக்கு எதுக்கு என்ன கூட்டிட்டு வரணும் அவர் மட்டும் வந்திருக்க வேண்டியது தானே அப்படின்னு எரிச்சலும் வந்தது சந்தியாவின் பார்வை வீராவியை தொடர்வதை கண்டு கொண்ட அவனின் தோழிகள் அவளை பார்த்து கேலியா ரசிச்சு சிரிச்சத அவ கவனிக்கல கணவன் கண்டு கொள்ளாததுனால சந்தியா தன் கூட பேசின பெண்களோடய சுற்றி திரிய வேண்டியதா இருந்தது பாவம் அவங்களும் நாலு வருஷங்கள் கடிச்சு சந்திச்சுக்கிட்டு இருந்ததுனால கொஞ்ச நேரத்திலேயே இவள மறந்து அவர்களுக்கான பேச்சுக்குள்ள மூழ்கி போக அவ அங்க அதிகப்படின்னு தெரிஞ்சும் வேற வழி இல்லாம அவ அங்கேயே இருக்க வேண்டியதா போச்சு பஃபே முறையில உணவு பரிமாறத் தொடங்கி இருக்க நண்பர்களோட பேசினபடி வீரேந்திரன் உணவுன்னு தொடங்கிட்டான் அவனையே பார்வையால வட்டமிட்டுகிட்டு இருந்த சந்தியாவின் முகம் அதை பார்த்ததும் வாடி போயிடுச்சு என்னோட நினைப்பே இவனுக்கு இருக்காதா இவன் கூட வந்தி இருக்க கூடாதோ சாப்பிட போலாமா சந்தியா அவளோட யோசனைய கலைத்தது உடன் இருந்தவர்களோட குரல் ஒரு சிறு சிரிப்போட அவங்க கூட இணைஞ்சுகிட்டான் அவங்க அவங்க உணவை எடுத்துக்கிட்டு திரும்பி வந்தபோது வீரா பக்கம் போனாங்க எல்லாரும் அங்க எதுக்கு போறாங்க சந்தியாவுக்கு சலிப்பா இருந்தது அமைதியா கூட போனா என்ன வீரா பொண்டாட்டி பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேக்கிற ஒரு பொண்ணு கேலி பண்ண மற்ற எல்லாரும் அதுக்கு சிரிக்க சந்தியாவுக்கு அவமானமா இருந்தது இப்படி எல்லாரும் விளையாட்டா விமர்சிக்கும் அளவா எனக்கு வாழ்க்கை அமையும் நினைச்சவ உணவுல மட்டும் கவனம் போல நின்னுட்டு இருந்தா அங்கதான் நீ இத புரிஞ்சுக்கணும்டி பொண்டாட்டிய பார்த்தா கண்ணல அப்படிலாம் பாப்பானா இன்னொருத்தி சொன்னா இதற்கும் மறுபடியும் சிரிப்பலை வீரா லேசா சிரிச்சான் வேற எதுவும் சொல்லல அவனுடைய பார்வை சந்தியாவை அளவிட்டது தலைய குனிஞ்சு நின்னுட்டு இருந்தவளுக்கு அவனோட பார்வை புரியல வீராவோட சிரிப்ப பாத்தீங்களா நம்ம கண்ணல இவன் சிரிப்பு தென்பட சந்தியா வர வேண்டியதா இருந்திருக்கு சந்தியாவும் நம்ம காலேஜ் தான் போல தலைவர் எதுவும் சந்தில சிந்து பாடி இருப்பாரோ என்ன வீரா இது நிஜமாலுமே அரேஞ்ச் மேரேஜ் தானா பாரபட்சமின்றி கேலியில இறங்கி இருந்தது நண்பர்கள் கூட்டம் தனக்கு காதே கேக்கலங்கிற பாவனையில சந்தியா உணவு அளந்துகிட்டு இருந்தா என்ன உங்களுக்கெல்லாம் தைரியம் கூடிருச்ச போலவே நம்ம வீராவே அவங்க கிட்ட பேசவே பயந்த காலம்லாம் மறந்து போச்சா அங்கிருந்த ஒருவன் தன் வகுப்பு பெண்களை பதிலுக்கு கேலி பண்ணான் அவங்களும் அசராம எங்களுக்கு என்ன பயம் அதான் இப்ப சந்தியா இருக்காளே அப்படின்னு அமைதியா ஒதுங்கி இருந்தவளை எழுத்தாங்க ஆஹா இது பெரிய சப்போர்ட் தான் அப்ப வீராவால கண்டிப்பா ஒண்ணும் பண்ண முடியாது சொன்னவன் சிரிக்க மத்தவங்களும் சிரிச்சாங்க சந்தியாவுக்குமே இது சாதாரண விளையாட்டு பேச்சுன்னு புரியுதுதான் ஆனாலும் தாங்கள் வாழும் வாழ்க்கை முறை நினைவுக்கு வர மனம் கனத்து போச்சு பெயருக்கு புன்னகைத்தாலும் முகத்துல பொலிவே இல்ல அது வீராவோட பார்வையிலும் பட்டது அவனுடைய புருவங்கள் யோசனையில சுருங்குச்சு இப்படியே ஆங்காங்கு கூடி கூடி பேசினபடி எல்லாரும் உணவு முடிச்சாங்க என்னவோ ஒரு மாதிரி மனசளவுல சோர்ந்து போனது போல் தெரிய சந்தியா போய் அமைதியா உட்கார்ந்துகிட்டான் கணவனை பார்வையால பின்தொடர்ந்ததையும் நிறுத்தி இருந்தா அப்போதான் வீரேந்திரன் அதை செஞ்சான் நண்பர்களோட சேர்ந்து மது எடுத்துக்கிட்டான் எதேச்சையா திரும்பி பார்த்த சந்தியா உச்சபட்ச அதிர்ச்சியில அதிர்ந்து போனா இன்னைக்கு இந்த பழக்கம் வேற இருக்கா ஏன் கூட வந்திருக்கானே திரும்பி போகும்போது இவன் தானே கார ஓட்டணும் அந்த எண்ணம் கூட இருக்காதா ஒரு மாதிரி கையேறு நிலையில அவன் குடிக்கிறத வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டு இருந்தவளுக்கு தொண்டையும் மனசையும் என்னவோ அடைச்சது மொத்தமா ரெண்டு கிளாஸ் குடிச்சிருப்பான் அதுக்கப்புறம் குடிக்கவே இல்ல சந்தியா அவன் கிட்ட இருந்து தன்னோட பார்வையை மாற்றவே இல்ல அவனையதான் பாத்துக்கிட்டு இருந்தான் அவன் மது எடுத்துக்கொண்ட போது அமைதியா அங்கேயே இருந்தவளுக்கு அவங்க இருந்த கூட்டத்துக்குள்ள ரசபாசம் ஆகும் போது அப்படி இருக்க முடியல வீரேந்திரன் தன் நண்பர்களோட பேசிக்கிட்டு இருந்தப்போ இன்னொருத்தன் வந்தான் வீரா கிட்ட ஏதோ பேசி வம்பு வளர்த்தான் கொஞ்ச நேரத்துல அந்த வாய்ப்பேச்சு சண்டையில வந்து நின்னுச்சு

மனையால திரும்பி முறைச்சான் பயத்தில் வெளிரிய முகத்தோடு இணைஞ்சல் பார்வையோட சந்தியா பக்கத்துல நின்னுட்டு கையை கைய விடுடி முதல்ல அடிக்குரல்ல சீரினா வீரா அவன் நினைச்சா நொடியில அவளோட கையை உதறி இருக்க முடியும் என்னவோ அந்த யோசனை அவனுக்கும் வரல அவன் தன் கையை உதறி விடாததையும் சந்தியா கவனத்துல எடுத்துக்கல பிளீஸ்ங்க கெஞ்சலா சொன்னான் யோ கிராசிங் யோ லிமிட் முதல்ல கையை விடு இங்கிருந்து தூரமா போ பல்ல கடிச்சுகிட்டே சொன்னான் அவ கையையும் எடுக்கல பார்வையையும் மாத்தல அதுக்குள்ள கீழே விழுந்து கிடத்த விட மத்தவங்க தூக்கி நிறுத்தி இருந்தாங்க மச்சான் சண்டை வேணாம்டா விடு ஒருத்தன் சொன்னான் டேய் நீ முதல்ல கிளம்பிடா அடி வாங்கினவன அங்க இருந்து அனுப்ப பார்த்தாங்க மச்சான் அடிச்சுக்கவா கெட் டுகெதர் வந்தோம் ஃப்ரீயா விடுடா இன்னொருத்தன் சமாதானம் செஞ்சான் அடி வாங்கினவன் அங்க இருந்து போயிட்டான்னு தெரிஞ்சதும் தான் வீரேந்திரனோட கையே விட்டா சந்தியா இதுவரைக்கும் வீராவை யாருமே கண்ட்ரோல் பண்ணதே இல்ல அவனும் யாருக்கும் அடங்கி போனதே இல்ல சந்தியா சாது மாதிரி தெரிஞ்சாலும் கண்ட்ரோல் அப்பா செம்ம செம்ம ஸ்வீட் போல்ட் இருக்கும் முட்பூசல் தெரியாம சிலாகித்து பேசின ஒரு பெண்ணின் குரல் இவங்க செவியில் வந்து விழ சந்தியாவுக்கு ஐயோ ஆயிடுச்சு வீராவோ புலியின் சீச்சத்தோட நின்னுட்டு இருந்தான் அவனின் நண்பர்களின் எந்த சமாதானமும் அவன்கிட்ட எடுபடல யார்கிட்டையும் பேசாம பின்தொடர்ந்து வேகமா நடந்தபடியே எல்லாருக்கும் விடை பெற்றா கார்ல ஏறி அமர்ந்தவளின் கழுத்தரத்தால இருக பச்சனவன் என்னடி என்ன தாசன் எல்லாருக்கும் காட்டணுமா அவனுக்கு என்னையே தடுக்கிற அளவுக்கு தைரியம் எங்க இருந்து வந்தது ஆக்ரோஷமா கேட்டான் முகம் முழுக்க வலியின் சாயல் தெரிந்த போதும் கணவனை வெறுமையான விழிகளால பார்த்தா சந்தியா அவள் முகமும் பார்வையும் அசைக்க ச்ச கையை உதிறுனபடி உருவியவன் தன் கோபத்தை வண்டி ஓட்டுறதுல காட்டினான் வாடிய முகத்தில் கண்ணீரை சிச்சருவியாக சிதறவிட்டபடி கண் மூடி உட்காந்திருந்தா சந்தியா அன்றைய உறக்கத்திலையும் சந்தியா பொல்லாத சொப்பனங்களை கண்டு அலறி துடிச்சாள் வீரேந்திரனுக்கு மறுபடியும் யோசனை ஆனான் தன் கோபம் மறந்து மனிதية தன் கை அணைப்பல குறங்க வைத்தான். நீ அவ தூங்குற போது ரொமான்ஸ் பண்றதெல்லாம் ஓகே பா முழிச்சிருக்கும் போது ஒரு பார்வையாவது அவ பாக்கும்போது பார்க்கலாம்ல என்ன செல்லோ பானி இப்பையாது மாறுவானா வீரா வாங்க அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல பார்க்கலாம்